இப்போ நான் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெண்ணைநல்லூர் திருவெண்ணைநல்லூரில் கிருபபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கேன். இந்த கிருபபுரீஸ்வரர் ஆலயம் பேரை கேட்கும் போதே வித்தியாசமாக தோணுதா, கிருபபுரீஸ்வரர், கிருபை திருபவர் தான் கிருபபுரீஸ்வரர். கிருபைன்றதா அனுகிரகம், அனுகிரகத்தை தரக்கூடிய ஒரு சிவபெருமான் கோவிலில் தான் இருக்கும். இந்த கோவிலில் வந்து எந்த விளக்குகளாக இருந்தாலும் இங்கே வந்து வேண்டுதல் பெட்டி வச்சுருக்காங்க, அதில் போட்டிங்கன்னா இந்த விளக்குகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விரிவாக என்னன்னு பார்ப்பதற்கு நம்ம உள்ளே போகலாம் வாங்க. இதான் ராஜகோபுரம் பாருங்கள், என்ட்ரன்ஸில் ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க நினைக்கிறேன், ஏன்னா இதில் தான் இந்த கற்கள்லாம் வந்து புதுசாக கட்டப்பட்டிருக்கு. இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போல். இப்போ உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது அங்கே ஒரு கோபுரம் தெரியும். இப்போ நம்ம கோவில் கோவிலுக்குள்ள வந்தாச்சு. ஒரு 7 கலசங்களோட அங்கே ஒரு கோபுரம் காட்சி கொடுக்குது. இந்த முன்னாடி இருக்கிற ராஜகோபுரம் வந்து புதுசாக கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் தான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் திருமணம் செய்யும் பொழுது சிவபெருமான் வந்து வயோதிக ரூபம், வயோதிகன்னா வயசான ரூபம் கொண்டு அவருடைய அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய முன்னோர்கள் எழுதி கொடுத்த ஓலைச்சுவடி, அதாவது நாங்கள் ஆண்டாண்டுக்கு சிவபெருமானுத்தான் அடிமை அப்படின்ற ஒரு ஓலைச்சுவடிகள் எழுதி சிவபெருமானுக்கு ஒப்படைச்சதாகவும் சொல்லுவாங்க. அதை வந்து இவர் கல்யாணம் பண்ணும்போது அவர் தடுத்து நிறுத்தி நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த ஓலைச்சுவடியை இங்கே வச்சு தான் ஒரு திருவள்ளையாடல் சிவபெருமான் நிகழ்த்தியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட கோவிலில் தான் நம்ம இருக்கிறோம். இவர் தான் கிருபபுரீஸ்வரன் சொல்லக்கூடியவர். இப்போ நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு நுழைகிறோம். என்ன நுழைஞ்ச உடனே ஒரு அடியார் வந்து ரொம்ப அருமையாக ஒரு பாடலை படித்து கொண்டிருக்கிறார் பாருங்களேன். அருமையான ஒரு பாடலை கேட்குறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கிறாரு. விநாயகருக்கு பின்னாடி வந்து ஒரு அழகான பலிபீடம், கலைநயத்தோடு செய்யக்கூடிய பலிபீடம். ஒரு கொடிமரம் காணப்படுது பாருங்கள். நம்ம கொடி அந்த கோயிலோட கொடிமரம் தான் கோயிலுக்கு மூலாதாரமே. இப்போ நம்ம கொடிமரத்தை வணங்கிட்டு அதுக்கு மேலே நந்தி வச்சுருக்குறாங்க. நந்தியம் பெருமானை வணங்கிட்டு இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் பழமையான கல்வெட்டுகள் காணப்படுதுங்களா. இந்த கோவில் சுவத்துக்கள் அப்புறம் பழமையான கல்வெட்டுகள் காணப்படுது. இப்போ நம்ம வந்து இதில் எடுக்க முடியாது, எப்படின்னா சன்னிதானத்தை எடுக்க முடியாது. அதனால் வந்து நம்ம வெளியிலேயே நின்றுதான் அந்த பிரகாரத்தை பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா 63 அயன்மார்களுடைய சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்கிறாங்க. 63 அயன்மார்கள் எங்கே சிவன் பெருமான் பெரிய கோயில்களுக்கு போட்டாலும் இங்கே 63 அயன்மார்கள் சிலைகளை பார்க்கலாம். இப்போ இந்த கோவில்களை வந்து பந்தின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் பந்தி சொல்லுவாங்க, கிழக்கு பந்தி, வடக்கு பந்தி, தெற்கு பந்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய பந்தி தான் பந்தின்னு சொல்லக்கூடிய ஏரியா. இந்த மண்டபங்கள்லாம் பந்தி மண்டபங்கள்னு சொல்லுவாங்க. இதான் கிருபபுரீஸ்வரர் ஆலயம். பேரை கேட்கும்போதே ஏதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. கிருபபுரீஸ்வரர் அம்மனோட பேர் மங்களாம்பிகை, மங்களாம்பிகைன்னு சொல்கிறாங்க அம்மனுக்கு. இந்த கிருபபுரீஸ்வரருடைய ஆலயத்தோட உள்புற தோற்றம். இங்கே ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க, வெள்ளை விநாயகர்னு சொல்லிட்டு. எல்லா கோயிலும் போனாலும் சுவர்களில் இந்த தட்சிணாமூர்த்தியை பார்க்க முடியும். இந்த சிவன் கோயிலையும் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்து பின்பக்கத்தில் பார்த்தோம். பின்பக்கத்தில் லிங்கோத்பவர், லிங்கோத்பவர் எல்லா சிவன் கோயிலும் லிங்கோத்பவர் இருப்பாங்க. பெரிய பெரிய கோவில்களில் நம்ம பார்க்கலாம். இங்கே சுப்பிரமணியர் சன்னிதி, முருகன் சன்னிதி.
அந்த சிவனடியாரோட குரல் வந்து எவ்வளவு தூரம் கேட்குது பாருங்க அவருடைய பாட்டு. இங்க ஒரு கிணறு காணப்படுது. அதாவது இதுதான் அந்த கோயிலுக்கு அபிஷேகத்துக்காக இருக்கக்கூடிய தண்ணீர். இந்த கிணத்துல எடுப்பாங்க. அதான் கோயிலுக்குள்ளேயே இந்த கிணறு அமைச்சிருக்காங்க. வாங்க அம்மன் சன்னிதிக்கு போகலாம். இதுதான் மங்களாம்பிகையோட சந்நிதி. இப்போ அம்மன் சன்னதிக்கு வந்துட்டோம். அம்மன் சன்னதிக்கு வந்துட்டோம். பாருங்களேன், இங்கே பாருங்க, ஒரு அழகிய முருகன் சிலை, பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுத பாணி சிலை, அதே நேச்சுரல் காட்சி கொடுக்குது. பாருங்க, சிவபெருமான் சிலை வந்து புடைப்பு சிறப்பமாக அந்த தூணில் செதுக்கப்பட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார். பிள்ளையார் வந்து மூசிஷ வாகனத்து மேலே உட்காந்துருக்கிறார். பாருங்கள், பிள்ளையார் பார்க்குறதுக்கு அழகாக, இதுவும் புடைப்பு சிற்பமாக ரெண்டு பக்கம் ரெண்டு தூணை செதுக்கி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு பேர் கம்ப விநாயகர்னு சொல்கிறாங்க. அது கம்ப தண்டாயுத பாணி. இதுதான் அம்மன் சன்னதி. நம்ம உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது. இங்கே ஸ்தல விருட்சமாக மூங்கில் தான் இருக்குது. அம்மனுடைய சன்னதியில் மூங்கில் இருக்குது. இங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்க. இங்கே ஒரு கிணறு காணப்படும். இதுதான் ஸ்தல விருட்சம் சொல்லக்கூடியது. ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் இருக்கும். அப்படி தான் அந்த கோவிலுக்கு மூங்கில் இருக்குது. இந்த மூங்கில்களில் கட்டப்பட்ட தொட்டிகளை பாருங்கள். அவங்க வேண்டுதல் நிறைவேறும் விதமாக, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமண பிரச்சனை இருக்கிறவங்கள்லாம் அந்த மஞ்சள் கயிறை கட்டியிருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த முந்தானையை கழித்து சேலையில் தொட்டில் கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இறை நம்பிக்கை தான். இந்த இடத்துல தான் வந்து சிவபெருமான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை வழக்கு ஆடிய இடம் தான் இந்த இடம். அந்த மேடை உள்ளே இருக்குது. மேலே பாருங்கள், அது சுதை சிற்பம் கூட வச்சுருக்காங்க. பாருங்கள், அந்த பக்கம் இருக்குது சிவபெருமான் வயோதிக ரூபத்தில் கையில் தடியோடு இருக்கார். இந்த பக்கம் சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார். அதை பஞ்சாயத்தார்கள் முன்னிலையில், அதாவது இந்த அடிமை சாசனம் சொல்லக்கூடிய அந்த சாசனத்தை சிவபெருமான் வந்து காமிக்கிறார். காமித்து இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் தொண்டு ஊழியம் செய்யணும் அப்படின்னு உங்கள் பரம்பரை பரம்பரை எழுதி கொடுத்துருக்காங்கன்றதை அந்த சாசனத்தை காமிச்ச இடம் இந்த இடம் தான். அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் வந்து ஒரு விசேஷமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் அணிந்த பாதரட்சைகள், பாதரட்சைகள்னு சொல்லலாம், அந்த பாதக்கட்டைகள் இங்கே இருக்குது. இது அந்த பாதக்கட்டைகளையும் இங்கே பார்க்கலாம். இப்போ சாமி சன்னிதானத்தில் அந்த பாதக்கட்டையை வச்சுருக்காங்க. இப்போ நான் பார்த்துட்டு தான் வெளியே வந்திருக்கிறேன். அதுபோக அவர் வைத்திருந்த கைத்தடி, அவர் வைத்திருந்த கைத்தடி, அவர் வந்து எழுதி அந்த அடிமைச்சாசனம்னு எழுதி ஓலைச்சுவடி, இந்த ரெண்டு வந்து நீங்கள் ஆடி மாதம் வரக்கூட சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு வெளியே வைப்பாங்களாம், பார்வைக்கு வைப்பாங்களாம். அப்போ வந்து பார்த்துக்கலாம். அதை சிவபெருமான் யூஸ் பண்ண அந்த பாதரட்சையை வந்து பார்க்கணுன்னா சாமி சன்னிதானத்திலே பார்த்துக்கலாம். அதாவது சிவபெருமான் எத்தனை ஆண்டுக்கு முற்பட்டவர் என்பது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் யூஸ் பண்ண பாத சுவடிகளை இங்கே பத்திரமாக பாதுகாத்து வராங்க. நீங்களும் உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் மட்டும் அந்த இதை பாத சுவடிகளை பார்க்க முடியும். வந்து பாருங்கள் ஒரு நாள். திருநாவலூர் அப்படின்னு ஊர், இதுலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே இருந்து தான் வந்து இந்த சுந்தரமூர்த்தி நாயனாராக சிவபெருமான் வந்து வயோதிக ரூபத்தில் பஞ்சாயத்து பண்ணி எனக்கு தான் அடிமை அப்படின்றத கொண்டு வந்து இங்கே இந்த திருவெண்ணை நல்லூரில் தான் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அப்படி பஞ்சாயத்து பண்ண அந்த மேடை தான் இந்த மேடை, நம்ம பார்க்கக்கூடிய மேடை.
இந்த மேடையில் ஒரு பெட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இந்த மேடையில் அந்த பெட்டி வச்சு அந்த பெட்டியில் தான் வந்து நம்மளுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால், நம்மளுக்கு ஏதாவது இட பிரச்சனை வழக்குகளோ எந்த வழக்குகள் இருந்தாலும் அந்த கோரிக்கைகளை எழுதி அந்த பெட்டியில் போட்டு போக சொல்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் தீர்க்கும்போது திரும்ப வாபஸ் பெற்றதாக ஒரு அர்ச்சனை பண்ணி அதை வாபஸ் பெற்றதாக ஒரு லெட்டர் எழுதி சாமிகிட்ட சமர்ப்பிச்சுட்டு நம்ம போய்க்கலாம், அந்த வழக்குகள்லாம் தீரும் அப்படி ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த பெட்டியை வச்சு அதை நம்ம அதில் வச்சுட்டு எல்லாம் நிறைய பேர் எழுதி அதில் சீட்டு அந்த சீட்டுகளை உள்ளே போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கும் எது வழக்குகள் எதுவும் வாழ்க்கையிலையும் சரி வழக்குகள்லேயும் பிரச்சனைகள் இருந்தால் திருவண்ணூரில் இருக்கக்கூடிய இந்த கிருபபுரீஸ்வரர் ஆலயத்தில் வந்து நீங்கள் வேண்டி அந்த சீட்டுகளை எழுதிங்க சமர்ப்பிங்க. அது முடிஞ்ச பிறகு திருப்பி வாபஸ் பெற்று அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு போங்க. எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் இந்த கிருபபுரீஸ்வரர் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இந்த நான் வீடியோ முடிக்கிறேன். நீங்களும் டைம் இருந்துச்சுன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கூட திருவண்ணூர் வந்து இந்த கிருபபுரீஸ்வரரை தரிசிச்சுட்டு போங்க.